Hi friends and my dear students, physics la second volume la very important or 5 mark question, ஒளிமின் விளைவு விதிகள் யூனிட் 7ல ஒளிமின் விளைவு விதிகள் அப்படிங்கிற கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் கொஷின் ஆனுவலில் வரும். இது கொஞ்சம் தரவாக பார்த்துக்குங்க, டீப்பாக கொஞ்சம் இதை ஒரு 4-5 தடவை ரிப்பீட் பண்ணுங்கள், உறுதியாக நீங்கள் ஒரு 5 மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். வெரி குட். இப்போ என்னென்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஒளிமின் விளைவு விதிகள் பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு பார்க்கலாம். ஒளிமின் விளைவை பற்றி நாம் நிறையா தேரி படிச்சிருக்கோம். சோதனையின் வழியாக சோதனையின் மூலமாக நிறைய முடிவுகளை நம்ம என்ன பண்ணிருக்கோம், தெரிவிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த தேரி, அந்த சோதனை முடிவுகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த ஒளிமின் விளைவு விதிகளை கொடுத்தாங்க. எத்தனை விதிகளை கொடுத்தாங்க? 5 விதிகளை கொடுத்தாங்க, 1-5. இந்த 5 விதிகளும் இதை உங்களுக்கு பார்க்கறதுக்கு புரியாது, நான் விளக்குறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆனால் நீங்கள் இந்த ஹின்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற பாயிண்ட்டை இதை வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணிடலாம், புக்கை படிக்காமே ஈஸியாக எழுதிடலாம், ஈஸியாக எழுதலாம். கொஞ்சம் கொடுக்கப்படுகின்ற படுகதிரின் அதிர்வெண் இருக்கு, கொடுக்கப்படுகின்ற படுகதிரின் அதிர்வெண் இருக்கு, உமிழப்படுகின்ற ஒளி எலக்ட்ரான்கள், உமிழப்படுகின்ற ஒளி எலக்ட்ரான்கள் படும் கதிரினுடைய செறிவிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அவ்வளோதான். இதை பார்த்தா உங்களுக்கு புரியும், இது ப்ரொப்போசல் நேர் வீதத்தில் இருக்கும். இது என்ன செறிவு, இது படுகதிர், படுகதிரின் செறிவுன்னு அர்த்தம். இப்படி போட்டோம்னா என்ன அர்த்தம், படுகதிரின் செறிவு. இப்படி போட்டால் நேர் வீதத்தில் இருக்கும். இது நியூ அதிர்வெண் கொண்ட படுகதிர். இப்போ புரியன்னு நினைக்கிறேன். வெளிப்படும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா என்ன, நம்பர் ஆஃப் ஒளிமின் எலக்ட்ரான், ஃபோட்டோ எலக்ட்ரான், வெளிவருகின்ற ஒளிமின் எலக்ட்ரான்கள், இந்த நம்பராக கூட வேணாம், ஒளிமின் எலக்ட்ரான்கள். புரியுதா? திரும்ப தடவை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. கொடுக்கப்பட்டுள்ள அதிர்வெண் கொண்ட படுகதிருக்கு இந்த படுகதிர் படும் பொழுது உமிழப்படுகின்ற எலக்ட்ரான்கள் அதன் மீது, உலோகத்தின் மீது அல்லது அந்த பொருளின் மீது விழும் கதிரின் செறிவிற்கு நேர்வீதத்தில் இருக்கும் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்லாம். புரியன்னு நினைக்கிறவங்களுக்கு திரும்ப வேணா ஒரு தடவை சொல்கிறேன், கவனிச்சிங்க. கொடுக்குன்னா இந்த குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒரு ரே, படுகதிர் என்னவாக இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம் அல்லது புறவதாக கதிர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட படுகதிருக்கு உமிழப்படுகின்ற எலக்ட்ரான்கள் படும் கதிரின் செறிவிற்கு நேர்வீதத்தில் இருக்கும். அவ்வளோதான், படும் கதிரின் செறிவிற்கு நேர்வீதத்தில் இருக்கும். இது ஃபஸ்ட் லாவில் ரெண்டு பார்ட் இருக்கு, இது முதல் பார்ட். சரி சார், அதே திரும்ப சொல்கிறேன். குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட படுகதிருக்கு இந்த தெவிட்டு மின்னோட்டம் ஐனா மின்னோட்டம், இந்த தெவிட்டு மின்னோட்டம் படுகதிரின் செறிவிற்கு நேர்வீதத்தில் இருக்கும். அவ்வளோதான், ரெண்டே வரி தான். இதை நல்லா கொடிச்சிங்க. ஐனா கரண்ட்டு, இப்படி போட்டால் நேர் விகிதம், இப்படி போட்டால் என்னது செறிவு, படுகதிரின் செறிவிற்கு நேர்வீதத்தில் இருக்கும். எது, இந்த தெவிட்டு மின்னோட்டம், தெவிட்டு சேச்சுரேட்டட் கரண்ட்னு சொல்கிறோம். அந்த சேச்சுரேட்டட் கரண்ட்ங்க தான் தெவிட்டு மின்னோட்டம். திரும்ப அதில் சொல்கிறேன், முக்கியமான குவஸ்டின், ரிப்பீட் பண்ணுற, கவனிச்சுங்க. நியூ அதிர்வெண் கொண்ட படுகதிருக்கு தெவிட்டு மின்னோட்டமானது படும் கதிரின் செறிவிற்கு நேர்வீதத்தில் இருக்கும். அவ்வளோதான்,
ரொம்ப சிம்பிளாக எழுதுனா போதும் நீங்கள். சரி, ஃபஸ்ட் லாவில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் லாவுக்கு வருவோம், செகண்ட் லாவுக்கு வருவோம். செகண்ட் லா என்ன? ஒரு நிகழ்வில், அது ஒளிமின் விளைவு விதி இல்லை, ஒளிமின் விளைவு நிகழ்ச்சியின் பொழுது வெளிப்படும் எலக்ட்ரான் இருக்குல்ல, அந்த வெளிப்படும் எலக்ட்ரான்களுடைய இயக்க ஆற்றல், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கேஇன்னு சொல்கிறோம், அல்லது இயக்க ஆற்றல்னு தமிழ்லேயே கூட எழுதிக்கிங்க. இயக்க ஆற்றல், பெரும இயக்க ஆற்றல், இங்கே என்ன பண்ணிருக்கலாம், இஆ அப்படின்னு போட்டுக்கலாம். அதாவது ஒளிமின் விளைவு ரெண்டாவது விதி, பெரும இயக்க ஆற்றல், உமிழப்படுகின்ற பெரும இயக்க ஆற்றலுடைய அந்த எண்ணிக்கை படுகதிரின் செறிவை சார்ந்தது அல்ல, படுகதிரின் செறிவை சார்ந்தது அல்ல, நாட் டிபெண்ட்ஸ் ஆன் இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் ரேஸ். ஆனால் இன்டென்சிட்டி சார்ந்தது அல்ல, அதான் முக்கியமானது, படுகதிரின் செறிவை சார்ந்தது அல்ல. ஆனால் அது என்னது? சாராதது, சாராதது, பெருமை இயக்காற்றல், பெருமை இயக்காற்றல், எலக்ட்ரான்களின் பெருமை இயக்காற்றல் இப்படி கூட சொல்லலாம். எலக்ட்ரானினுடைய இப்படி எழுதிட்டா கூட சரி, எலக்ட்ரானின் பெருமை இயக்காற்றல், எலக்ட்ரானின் பெருமை இயக்காற்றல் படும் கதிரின் செறிவை சார்ந்ததல்ல. அதாவது இந்த பெருமை இயக்காற்றல் படும் கதிரின் செறிவை சாராது, படும் கதிரின் செறிவை சாராது, சார்ந்து இருக்காது அப்படின்னு எழுதுனாவே போதும், கரெக்டாக மார்க் அப்படியே டிக் அடிச்சிடுவாங்க. அதே மாதிரி இங்கே என்ன சொல்லலாம், இங்கே எழுதுக்கி எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரானின் பெருமை இயக்காற்றலானது, எலக்ட்ரானின் பெருமை இயக்காற்றலானது படுகதிரின் அதிர்வெண்ணிக்கு நேர்வீதத்தில் இருக்கும். அவ்வளோதான், படும் கதிர், இது அதிர்வெண், இது இப்படிப்பட்ட என்னத்தம் அதிர்வெண், எலக்ட்ரானின் பெருமை இயக்காற்றல் படும் கதிரின் அதிர்வெண்ணிற்கு நேர்விகிதத்தில் இருக்கும். இப்படி போட்டால் ப்ரொபோசல் அப்படின்னு போட்டால் என்னத்தம் நேர்விகிதம், நேர்விகிதம் என்ன விகிதம், நேர்விகிதத்தில் அமைக்கும். அப்படின்னா என்ன, நியூ அதிகரிச்சதுன்னு வச்சுக்குவோம், நியூ அதிகரித்தா இயக்காற்றல் என்னாக்கும், அதிகரிக்கும். இதுதான் அதுக்கு மீனிங், புரியுதா? படும் கதிரினுடைய அதிர்வெண் அதிகரிச்சதுன்னா வெளிவரும் எலக்ட்ரானுடைய இயக்காற்றலும் என்னாகும், அதிகரிக்கும். அதுதான் சொல்கிறாங்க, அதுதான் நேர்விகிதம். அப்போ மூணாவது விதியை எப்படி சொல்லலாம், எலக்ட்ரானின் பெருமை இயக்காற்றலானது படுகதிரின் அதிர்வெண்ணிற்கு நேர்விகிதத்தில் இருக்கும். ரைட், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மனப்பாடமே பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஹிண்ட்ஸை வச்சு நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு ரெண்டு தடவை பார்த்துட்டு நேராக போய் பரிச்சு எழுதுங்க. மூணாவது, ஒரு குறிப்பிட்ட பரப்பின் மீது விழும் அதிர்வெண் நியூன்னு வச்சுப்போம், படுகதிரின் அதிர்வெண் நியூன்னு வச்சுப்போம். இப்போ இந்த படுகதிர் அதிர்வெண் நியூ இருந்தாலும் இப்படி வச்சுக்கலாம், இப்போ நியூ இஸ் லெஸ் தேன் நியூ நாட், இது என்ன சார் நியூ நாட், பயன் தொடக்க அதிர்வெண், என்னது பயன் தொடக்க அதிர்வெண், ரொம்ப ஈஸியானது புரிஞ்சுக்குங்க. பயன் தொடக்க அதிர்வெண், பயன் தொடக்க அதிர்வெண்ணோட படுகதிரினுடைய அதிர்வெண் குறைவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோம், எலக்ட்ரான்கள் உமிழப்படுமா, உமிழப்படாது, உமிழப்படாது, இது தப்பு. அப்போ இங்கே போட்டுக்கிறதா ரைட்டு. அப்படின்னா படும் ஒரு பரப்பின் மீது படுகின்ற எலக்ட்ரானுடைய அதிர்வெண், எலக்ட்ரானுடைய அதிர்வெண் பயன் தொடக்க அதிர்வெண்ணை விட அதிகமாக இருக்கும் போது மட்டும்தான் அந்த நிகழ்வில் எலக்ட்ரான்கள் உமிழப்படும், அந்த நிகழ்வில் எலக்ட்ரான்கள் உமிழப்படும், இது நாலாவது விதி.
சப்போஸ் படுகின்ற அதிர்வெண் குறைவாக இருந்துச்சுன்னு வச்சுக்க, அங்கே என்ன வராது? எலக்ட்ரான்கள் மேலப்படாது. அதனால தான் விதியை ரொம்ப சிம்பிளாக நம்ம ரொம்ப ஷார்ட்டாக எழுதணும். நம்ம படுகதிரின் அதிர்வெண் ஒரு பரப்பில் ஒரு பரப்பின் மீது படுகின்ற கதிரின் அதிர்வெண் பயன்தொட கதிர்வினை விட அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நிகழ்வில் எலக்ட்ரான்கள் மீளப்படும். இது அருமையான ஒரு நாலாவது விளைவு, ஒளிமின் விளைவுடைய நாலாவது விதிகள். ஒளிமின் விளைவுடைய ஐந்தாவது விதியை பார்க்கலாம். அஞ்சுக்கு அஞ்சு மார்க், ஷார்ட்டாக அஞ்சே வரையில் எழுதிடலாம், ஆனால் கட்டாயமாக கேட்பாங்க, பார்த்துங்க. இப்போ ஒரு உலோக பரப்பு எடுத்துப்போம். இந்த உலோக பரப்பில் படுகது படுது, எலக்ட்ரான்கள் உமிழுது. அப்போ உமிழ்னத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு ஒன் ஹவர் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்கலாம். எப்படி நடந்துச்சுன்னா, அப்போ நேரம் என்னாகுது? பின்தங்கி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நேரம் பின்தங்கி இருக்கலாமா? படுகதிர் உலோகத்தின் மீது பட்டு அரை மணி நேரம் கழித்து தான் எலக்ட்ரான் வெளிவருதுன்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. அதை உடனடி நிகழ்ச்சி அல்ல, உடனடி நிகழ்ச்சி அல்ல. அதனால் என்ன தங்கக்கூடாது? நேரம் பின்தங்கக்கூடாது. எப்படி இருக்கணுமா? இதில் படுறதுக்கும் எலக்ட்ரான் வெளிவர்றதுக்கும் எடுத்துக்கிற டைம் எவ்வளோ இருக்கலாமா? 10⁻²⁰ கூட தான் எடுத்துக்கலாம். 10⁻²⁰ இவ்வளோ டைமுக்குள்ளே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறாங்கம்மா, அதை விட கம்மி. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறது கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் சொல்கிறோம். ஆனால் கோடிக்கணக்கான செகண்ட்ஸில் இதில் எத்தனை கோடி இருக்குது? 100 கோடி, 10⁻⁷னாவே கோடி, 10⁻⁹னா 100 கோடி செகண்டு. இந்த 100 கோடி செகண்டில் அப்படியே மைனஸில் வா, 100 கோடி செகண்டை -100 கோடி செகண்டில் இருக்கும் பொழுது அப்போ அவ்வளோ குறைவான நேரம். அப்போ கணக்கு, அதாவது நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு உடனடி நிகழ்ச்சி. அப்படி பண்ணுறதுக்கு அப்படி எலக்ட்ரான், இப்போ உதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய சுவிட்சை போடுறதுக்கு லைட் எரியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இந்த டியூப் லைட் நினச்சிட்டு பார்க்காதீங்க. டியூப் லைட் போட்டு பிளிக் 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 பிளிக்னு என்னாகும், அணிஞ்சு 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 அப்புறம் பிளிக்னு எரியும். அந்த மாதிரி அந்த நிகழ்ச்சி இல்லை. குண்டு பல்ப் எடுத்துக்க, அப்படி போட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள அதுங்க நீ சுவிட்சு டப்புங்கிறதுக்கும் தெரியாது, அங்கே லைட் வெளிச்சு வர்றதுக்கும் தெரியாது. தட் இஸ் கால்டு உடனடி நிகழ்ச்சி, உடனடி நிகழ்ச்சி. இந்த ஆக்ஷன்லாம் நடக்குது எவ்வளோ நேரத்தில்? செகண்டில் நடக்குது. ஒரு செகண்ட் இந்த மாதிரி உடனடி நிகழ்ச்சி, செகண்ட் ஒரு ஃப்ராக்ஷன் அந்த செகண்டில் நடந்துடும். அதனால் ஒரு உலோகத்தின் மீது படுகின்ற ஒளிக்கதிற்கும் எலக்ட்ரான்கள் வெளிவதற்குமான கால இடைவெளி நல்லா திரும்ப கவனிங்க. இந்த எல்லாம் மட்டும் நல்லா கவனிங்க. ஒரு உலோகத்தின் மீது படுகின்ற ஒளி லைட் ரேஸ் ஆகட்டும் அல்லது புரோத கதிர்கள் ஆகட்டும், ஒரு உலோகத்தின் மீது படுகின்ற படுகதிற்கும் எலக்ட்ரான்கள் வெளிவதற்குமான இடைவெளி அந்த கால நேரம் பின்தங்கி இருக்கக்கூடாது, பின்தங்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விதி. இதெல்லாம் கூட எழுத தவறேன், இதெல்லாம் உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்க. உலோகத்தின் மீது படுகின்ற ஒளிக்கதிற்கும் எலக்ட்ரான்கள் வெளிவதற்குமான இடைவெளி பின்தங்கி இருக்கக்கூடாது, ஏனென்றால் அது ஒரு உடனடி நிகழ்ச்சி, உடனடி நிகழ்ச்சி. மேக்ஸிமம் எடுத்துகிட்டு எவ்வளோ டைம் எடுத்துக்கலாமா? இவ்வளோ தான் எடுத்துக்கலாம். இதை விட குறைவாக இருக்கணுமா? இந்த உடனடி எலக்ட்ரான் வெளிவரது இதை விட குறைவாக இருக்கணுமா? அப்படின்னா எவ்வளோ ஃபாஸ்டாக நடக்கணும்? இதுதான் மிக முக்கியமான ஒரு ஐந்து விதிகள். கட்டாயமாக அப்படி டக்கு 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 டக்குன்னு டிக் அடித்து 5 மார்க் வாங்கிடலாம். இதே மாதிரி எக்ஸாம் வந்ததுனால ரொம்ப ஷார்ட்டாக 5 மார்க்காக பிரித்து 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 உங்களுக்கு ஈஸியாக போடுறேன். நீங்களும் என்ன பண்ணுங்கள், ஒரு 4 வீடியோவாக போடுறேன்,
நாலஞ்சு இருபது மார்க் டக்கு 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 ஒரு நாளைக்கு இருபது மார்க்னா கூட நீங்கள் டோட்டலாக ஈஸியாக சென்டாக வாங்குறதுக்கு என்ன வழி அதை பார்ப்போம். இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த மாதிரி எளிமையாகவே உங்களுக்கு நடத்தலாம். என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ங்கிற அந்த பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆல் கொடுத்தீங்கன்னா தான் நான் நடத்த தொடர்ச்சியான வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் அதை பார்க்கும்போது ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை கால் மணி நேரம் பார்த்தா போதும், மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதை உடனே செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.